தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் கடந்த 43 வருடங்களாக நால்மாவடியில் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜபம் நடைபெற்று வருகிறது. ஜனவரி மாதம் 27 தேதி நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் திறப்பின் வாசல் ஜபம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் சுமார் 60,000 அதிகமான தேவ பிள்ளைகள் தேசத்திற்காக ஜெபிக்கும்படி கூடி வந்தார்கள். பாடல் ஆராதனை வேளைக்கு பின் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்திய மக்களின் ரட்சிப்பிற்காகவும் வரவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்காகவும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தாங்கி வரும் 1213 மிஷனரிகளின் பாதுகாப்பிற்காகவும் பாரத்தோடும் கருத்தோடும் ஜபத்தை ஏறெடுத்த போது கூடி வந்திருந்த தேவஜனங்கள் அனைவரும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களோடு இணைந்து ஒரு மனதோடு ஜபித்தார்கள். எங்களுடைய மிஷனரிகளை நீர் பாதுகாத்து பலப்படுத்தி வல்லமைப்படுத்தி பயன்படுத்த ஆண்டவரே, நாங்கள் அவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. சென்னை மகாராஷ்டிரா இஸ்ரேல் தேசத்தின் எழுப்புதலுக்காக சகோதரர் சாம் ஜபராஜ் அவர்கள் ஜபத்தை ஏறெடுத்தார்கள். இலங்கையின் எழுப்புதலுக்காக இலங்கையைச் சார்ந்த ஃபாதர் அசங்க அவர்கள் வந்திருந்த 156 போதகர்களோடு இணைந்து ஜபித்தார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தேவனிடம் இருந்து அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஜாபு ஜாயின் பண்ணேன். ஜாப் ஜாயின் பண்ணோன்னே அந்த ஜாபில் அடுத்த லெவல் போகணுன்னா ஒரு எக்ஸாம் எழுதணும், சிபிசின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் எக்ஸாம். ஒன்ஸ் அந்த எக்ஸாம் எழுதுனா 85,000 ஃபீஸ் ஒரு அட்டம்ப்டு. கிட்டத்தட்ட 4th டைம் ஃபெயிலானேன். வேலை இல்லை 8 மாதமாக. போன டிசம்பர் இங்கே தான் வந்து திறப்பன் வாசலில் ப்ரேயர் பண்ணேன். போன வந்து எக்ஸாம் எழுதுனேன், 76% பாஸ் ஆகி இப்போ சென்னையில் வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு நெஞ்சு வலி, 2 வருஷமா நெஞ்சு வலி வந்துட்டு இருந்துச்சு. 2 வருஷமா நெஞ்சு வருஷம் காட்டில் போய் தோட்டத்தில் குமிஞ்சி வேலை பண்ணால் நெஞ்சு வலிக்கும். மாதம் மாதம் 8,000-7,000 செலவு பண்ணுவேன். போன வருஷம் இங்கே வந்திருந்தேன். வந்து நான் வேண்டிட்டு போனேன், ஏசப்பா எனக்கு நல்லா பேசினா நாலு பைபிள் வாங்கி கொடுக்குறேன்னு வேண்டிட்டு போனேன். இன்னும் நல்லா ஆயிடுச்சு. சாச்சி சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. எங்களுக்கு 7 வருஷமா குழந்தை இல்லை. நார்மலாக கன்சீவாக வாய்ப்பு இல்லை, கஷ்டம் அப்படின்னாங்க. 6 வருஷம் கழிச்சு 2022 IVF பண்ணணும். 2 தடவை பண்ணணும், 2 தடவுமே ஃபெயிலியர். அடுத்த அக்டோபரில் இங்கே வியாழக்கிழமை கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டு ஜபக்குறிப்பு எழுதி போயிட்டு போயிட்டேன். ஜனவரியில் கத்தர் எங்களுக்கு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு ஏசப்பா 2023 ஒரு ஆண் குழந்தை எங்களுக்கு தந்து எங்கள் நிந்தைய மாறப்படுத்தி நல்ல கைகளை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்தலாம். கடந்த 21வது வருஷத்தில் நான் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்து ஆஸ்திரேலியில் சேர்த்தேன். அப்போ டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரமா திறப்பின் வாசல் ஜபத்துக்கு வந்து ஜபிச்சுட்டு போனோம். இந்த 2-3 மாதமாக எனக்கு சரீர சுகம் நல்லா இருக்குது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ சரீர சுகத்தோடு இருக்கு. திறப்பின் வாசல் ஜபத்திற்கு கடிதம் எழுதி ஜபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும் வந்திருந்த மக்கள் எழுதிய ஜபக்குறிப்புகளுக்காகவும் சகோதரி செல்லாராணி அப்பாதுரை அவர்கள் சிறப்பு ஜபத்தை ஏறெடுத்தார்கள். இந்த திறப்பின் வாசல் ஜபத்தின் சிறப்பு நிகழ்வாக இயேசு அழைக்கிறார் அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் தனது குடும்பத்தினரோடு வந்து கலந்து கொண்டார்கள். ஹாப்பி நியூ இயர். சகோதரி ஸ்டெல்லா தினகரன், சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன், சகோதரர் சாமுவேல் தினகரன், சகோதரி ஷில்பா தினகரன் ஆகியோர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு தேவஜனங்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனையை ஏறெடுத்தார்கள். இந்த வருடத்திலே கர்த்தருடைய தீர்மானங்கள் ஒவ்வொன்றும், தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்விலே பரிபூர்ணமாக செயல்பட போகிறது. உங்களுக்கு கொடுத்திருக்கும் அழைப்பு எல்லாம் பரிபூர்ணமாக செயல்பட போகிறது. வரங்கள் எல்லாம் பரிபூர்ணமாய் செயல்பட போகிறது. குடும்ப ஆசீர்வாதம் எல்லாம் பரிபூர்ணமாய் செயல்பட போகிறது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது மனதுருக்கமுள்ள வல்லமையால் அநேகரை தொட்டு சுகமாக்கி சாட்சியாக நிறுத்தினார். 15 வருஷமா மூட்டு வழி ஆபரேஷன் பண்ண சொன்னாங்கயா. எனக்கு முட்டுக்கால போட முடியாதுங்க. கடவுள முட்டுக்கால் போட்டு பிரேயர் பண்றதுக்கு ஆசைப்படுவேன். ஐயோ என் கால் முடங்கிருச்சு, ரொம்ப கவலைப்பட்டேன். நான் இந்த ஜப்ப வேலையில் நல்ல கடவுளுக்கு அப்படியே பிரேயர் பண்ணும்போது சுகம் சுத்தமா எனக்கு சின்ன குழந்தை கால் மாதிரி ஆயிடுச்சு. சின்ன குழந்தை கால் மாதிரி மாறிட்டு 6 வருஷமா தெளிவான பார்வை தெரியாது. கண்ணாடி போட்டிருப்பேன் நானு, இன்னைக்கு கண்ணாடி எடுத்துன்னு வரல. எனக்கு தெளிவா தெரியும், இப்ப நல்ல தெளிவா தெரியுது. தெரியுது, இப்ப அங்க ஆட்கள் எல்லாம் பாருங்க, தெளிவா தெரியுதா? 10 வருஷமா நீர் கட்டி இருந்து மாத்திரை சாப்பிட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து சாப்பிடல. நான் கர்த்தருக்குள்ள சமத்துல ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா, நான் இங்க இருந்து 4 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு போக முன்னாடி சரியாகணும், உங்கள்கிட்ட நான் ஒப்பு கொடுக்க ஏசப்பான்னு. கர்த்தர் பூரணமா குணமகிழ்த்தர் இந்த சாட்சியா நிறுத்ததுக்கு நன்றி. அந்த கட்டி இருக்க தெரியுமா? ஆமா, நெஞ்சில நெஞ்சில இப்ப இல்ல. 10 வருஷமா இருந்த கட்டிய காணவே இல்லை. திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்ட 60,000 தேவ பிள்ளைகளும் தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்று ஆனந்த கழிப்புடன் திரும்பிச் சென்றனர். ரொம்ப வேதனையாதான் வந்தேன், கடன் நிறையா இருக்கு அப்படின்னு. அவர் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சு, சரி என்னால் கடன் கட்ட முடியும் அப்படின்னு. வரும்போது ரொம்ப பாரமாக இருந்து, எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை படிப்பு காரியெல்லாம் பாரமாக இருந்து, இப்போ நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம். என்னோடய லைஃப்பில் தான் ஃபஸ்ட் டைம் வரேன், வந்தால ரொம்ப பிளஸிங்காக இருந்தது. இன்றைக்கி ஏசப்பாவுடைய கிருபை அவருடைய வல்லமை எங்களுக்கு நல்லா இருந்தது. 6-8 மாதமாக இங்கே வரணும்னு எவ்வளோ தடைகள் இருந்துச்சு, வரவே முடியல. இன்றைக்கி வந்தோம், ரொம்ப மன திருப்தியோட சமாதானத்தோடு போகிறோம். இன்றைக்கி மீட்டிங் ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு, பார்க்காத அதிசயத்தெல்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சாட்சியாக சொன்னாங்க, நானும் கூடி சீக்கிரம் சாட்சியாக வந்து நிற்கணும்னு ஆசைப்படுறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.